கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு தேசத்தின் மன்னனுக்கு மன்னனாய் இருப்பது பிடிக்கவில்லை. தினசரி பலவித பொறுப்புகள், தன்னை வணங்குகிறவர்கள், சுற்றி சுற்றி தனக்கு முகஸ்துதி செய்கிறவர்கள், இவர்களையே பார்த்து பார்த்து அவருக்கு போர் அடித்து விட்டது. எனவே அவர் அந்த அரச பதவியை தொடர்ந்து விட்டு சாதாரண மக்களைப் போல் வாழ விரும்பினார். அவர் தன்னுடைய ஆலயத்தின் குருவானவரை போய் சந்தித்து, நான் சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், இந்த அரச பதவி எனக்கு பிடிக்கவில்லை, இதை துறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அரசே, நீங்கள் சாதாரண மனிதனாக மாறினால் அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கும். உங்களை விட பெரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அதிகாரிகளுக்கும், மற்றொரு அரசன் இருந்தால் அவனுக்கும், போதகர்களுக்கும், கடவுளுக்கும் கூட நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு சரிப்படுமா என்று கேட்டார். அப்பொழுது அரசர் சொன்னார், நான் எதற்கு நானும் கீழ்ப்படுகிறேன், ஆனால் அந்த அரச பதவியை விட்டு என்னை விடுவித்தால் போதும். அப்படியானால் நீங்கள் இன்று முதல் அரசன் இல்லை, போதகர் சொல்வதை கேட்டு ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார். ஆம், ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நீங்கள் நேராக அரண்மனைக்கு சென்று அங்கே அரியணையிலே அமர்ந்து கடவுளின் சார்பாக ஆட்சி செய்யுங்கள். ஆட்சி உங்களுடையதல்ல, நீங்கள் தான் அதை தொடர்ந்து விட்டீர்களே, அது கடவுளுடையது. நீங்கள் அரியணையிலே இருந்து அவர் சார்பாக அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியாயங்களின்படி ஆட்சியை நடத்துவீர்களாக. ஒரு நாள் அவர் கணக்கு கேட்கும் போது அந்த கணக்கை ஒப்புவிப்பீர்களாக. இதுதான் கட்டளை என்று சொன்னார். உடனே அரசர் சரி என்று சொல்லி அரண்மனைக்கு மீண்டுமாய் சென்று அரியணையிலே அமர்ந்தார். அன்று முதல் நான் சொல்லும் ஒவ்வொரு கட்டளைகளும் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா? எனக்கு மேலாக சர்வலோகத்தையும் ஆட்சி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அவரிடத்தில் அல்லவா நான் இப்பொழுது அரச பதவியை வாங்கியிருக்கிறேன். அவர் சொன்னபடி அவருடைய உற்பத்தின்படி அல்லவா நடக்க வேண்டும். எனவே நான் ஜாக்கிரதை உள்ளவனாக எனது சுய இஷ்டப்படி செய்யாமல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான். அப்படியே நல்லாட்சி அமைந்தது. ஆம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சி பரிசுத்தம் உள்ள ஒரு ஆட்சியாக இருக்கும். நாம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கின்றார். நாம் செய்து கொண்டிருப்பது கர்த்தருடைய அழைப்பின்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இது வேண்டும் வேண்டாம் என்று தள்ளிவிடுவது நம்முடைய கையிலே இல்லை, கர்த்தருடைய கையில் இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், இது எல்லாம் நமக்கு அவர் கொடுத்தது, நம் பொறுப்புகளை நிறைவேற்றும்படி நாம் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான், அவர் நியமித்த அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நாம் நிறைவேற்றுவோம். ரோமர் 13:1, தேவனாலே இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 7:20-22, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்குள் அடிமையாயிருக்கிறான். எனவே முதலாளியாகவோ வேலைக்காரனாகவோ எந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டாலும் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையவராகிய அவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.